வணக்கம். இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நம்ம ஒரு பிரசன்ன ஜாதகம் எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒருத்தர் நமக்கு ஃபோனில் பேசுகிறாங்க, அவங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் எதுவுமே நமக்கு தெரியாது. அவங்க எடுத்ததுமே சொல்கிறாங்க, ஒரு எமர்ஜென்சியாக பார்க்கணும், ஒரு கேஸ் ஒன்று இருக்குது, அது எப்படி இருக்கும், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க கேட்குற நேரத்துக்கு நம்ம ஒரு ஜாதகத்தை கிரியேட் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி ஒரு நண்பர் வந்து ஃபோனில் கேட்டிருக்காரு, அவங்க கேட்ட நேரத்துக்கு நம்ம போட்ட பிரசன்ன நம்பர் என்ன வருது அப்படின்னா 40. இந்த 40 அப்படிங்கிற நம்பருக்கு இப்போ அவங்க கேட்ட நேரம் லக்னம் வந்து கன்னி லக்னம். இந்த 40ங்கிற நம்பருக்கு அவங்களுக்கு லக்னம் பிரசன்ன லக்னம் மகர லக்னத்தில் விழுந்திருக்கு. சரி, இதை வச்சு அவங்க கேட்ட கேள்விகள் சரியா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அந்த லக்னத்திற்கு 5வது வீட லக்னமாக போகும்போது அவர் தன்னை பற்றிய கேள்விக்கு தான் அதிகமாக கேட்குறார். நான் எப்படி இருப்பேன், நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து 5வது வீடுங்கிறதுனால குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கேள்விகளும் அதிகமாக இருக்கும். சரி, இதில் வந்து இவருக்கு பிரதானமாக என்ன இருக்குது? இந்த லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு, குடும்பம் சார்ந்த நிகழ்வுகளும். அடுத்து நட்சத்திர அதிபதி யார் அப்படின்னா, திருவோண நட்சத்திரம் சந்திரன் எங்கே இருக்காரு அப்படின்னா, இந்த லக்னத்திற்கு 8வது வீட்டில் இருக்கார். 8ல சந்திரன் இருக்கலாமா, இருக்கக்கூடாது. 8வது வீடை என்ன பண்ணுறோம், பிரச்சனைக்குரிய ஒரு தண்டனை, வழக்கு, கேஸு, இது எல்லாமே 6-8 தொடர்பு பெற்றால் தான் அது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அப்போ இந்த இடத்துல திருவோண நட்சத்திரம் சந்திரன் எங்கே போயிட்டுருக்கு 8வது வீட்டில், அவருக்கு உண்மையிலே பிரச்சனை இருக்காங்கிறத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியுதா? நிச்சயமாக முடியுது. பிரச்சனைகள் அவர் காமிக்காத அளவுக்கு பெரிய அளவில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சரி, இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், அவருடைய தன்மைகள் வேறு எப்படி இருக்குது, இதோட வேறு என்ன கிரகங்கள் சம்மந்தப்படுதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த திருவோண நட்சத்திரம் சந்திரன் சரியில்லை அப்படிங்கிறத எடுத்துட்டோம். அடுத்து இந்த 8வது வீட்டின் அதிபதி எங்கே இருக்காரு, 6வது வீட்டோட தொடர்பில் இருக்காரு, அதனுடைய அந்த 6-8 சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவருக்கு எந்த அளவுக்கு பலமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த 8ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் தொடர்பு பெற்று இந்த ஜாதகத்தினுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா, அந்த வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் அதீதமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிடலாம். சரி, அடுத்து இந்த லக்னாதிபதி சனி என்ன பண்ணுறாரு, 2ஆம் இடத்துல இருந்து அந்த நட்சத்திர அதிபதியை பார்த்துறதுனால இந்த நட்சத்திரமும் லக்ன அதிபதிகளும் சமசப்தமாக 7வது வீட்டில் இருக்கிறதுனால இவர் தப்பிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கான்னா இருக்குது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். என்ன காரணம், இந்த சனி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் இந்த சந்திரனுடைய பார்வை இருக்கிறதுனாலையும் தப்பிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் அவருக்கு இருக்குது. இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குங்கிறத ஏன் சொன்னோம் அப்படின்னா, இப்போ அவர் கேட்ட நேரத்துக்கு D9 எங்கே போகுது, ஏன்னா அது நம்ம துல்லியமாக பலன் எடுக்கக்கூடிய அந்த முறை அப்படிங்கிறது. அவருடைய கேள்வி கேட்ட நேரத்தில் இந்த நவாம்ச புள்ளி எங்கே போகுதுன்னா, திருவோணம் 1ஆம் பாதம்ங்கிறது இங்கே போகும். D9 இந்த லக்னத்திற்கு 4வது வீட்டில் போகுது. 1, 4, 7, 10 அப்படிங்கிறது நிகழ்காலத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 1, 4, 7, 10 ஜாதகர் கேட்கக்கூடிய கேள்வியின் தீவிரம் என்ன, இருக்கா, இருக்குது. பிரச்சனைகள் இருக்கா, இருக்குது. தப்பிக்கக்கூடிய வழியும் யாருக்கிட்ட இருக்குது, ஜாதகர்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜாதகத்தினுடைய தன்மை ஆகஸ்ட் மாதம் வரையும் இந்த திருவோணம் 1ஆம் பாதம் அவருக்கு செவ்வாய் ராகு தொடர்பில் சனியுடைய பார்வையில் இருக்கிறதுனால பிரச்சனைகள் தாக்கம் அதிகமாக தான் இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்குது. இந்த ராகு ஒன்று செவ்வாய் ராகு, ராகுவை விட்ட மாறணும் அல்லது செவ்வாய் மாறணும், இது ரெண்டில் இப்போ தான் ராகுக்கு இது பயிற்சியாக இருக்குது. ராகு மாற வாய்ப்பில்லை, ஆனால் செவ்வாய் மாறும் வரையும் இவர் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலம். செவ்வாய் மாறினதுக்கப்புறம் இவருக்கு அதிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஆகஸ்ட் மாதம் வரையும் இவர் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆகஸ்ட் மாதம் வரையும் ஜாதகர் எப்படி இருக்கணும், மறைவான பகுதிகளில் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம், இந்த லக்னத்திற்கு சந்திரன் 8 வெளியூரில், வெளி மாநிலங்களில், அந்நிய தேசங்களில், அந்நிய மொழிகள் பேசக்கூடிய இடங்களில் இருந்தால் ஓரளவு இந்த பிரச்சனையிலிருந்து அவரால் விடுபட முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அதனால் ஒருத்தங்க கேள்வி கூடிய நேரத்தை வச்சு அவங்க பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகள் எந்த அளவுக்கு இருக்குது. சரி, இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு நம்ம ரெமெடி சொல்லலாமா அப்படின்னு பார்த்தோன்னா, லக்னாதிபதி 8ஆம் இடத்தோட தொடர்பு பெறும்போது ரெமெடிங்கிறது கிடையாது. இவங்க என்ன பண்ணலாம், அவங்களுடைய மன திருப்திக்காகவும் ஏதாவது ஒரு ஆலய வழிபாடுகளை சரணாகதி பக்தியாக எங்கேயாவது ஒரு இடங்கள அடைக்கலமாகி அந்த கோயில் குளம்னு திருப்பணிகள்னு அப்படி போயிட்டா அவங்களுடைய அந்த கண்டமான நேரம் அப்படிங்கிறது தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லி மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை சாந்தி தேவி ராஜேஷ்குமார், ALP அஸ்ட்ராலஜர், நன்றி, வணக்கம்.